ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு அனைவரும் ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் ஹிப்ஹாப் ஆதியும் இவ்வாறுதான் இருந்தார். இந்நிலையில் கடைசியில் இளைஞர்களை நட்டாற்றில் விட்டுச் செல்லும் வகையில் சில குற்றங்களை சுமத்தி போராட்டத்திலிருந்து வெளியேறினார். இது பற்றி கவிஞர் யுகபாரதி அளித்த பேட்டியில், ஒரு வரலாற்று நிகழ்வுக்கு பங்காற்றிய அத்தனை மாணவர்களையும் இளைஞர்களையும் பொதுமக்களையும் வணங்க தோன்றுகிறது. போராட்டத்தின் செல்நெறியை மிக அழகாக வடிவமைத்த மெரினா தோழர்களுக்கே இதில் முக்கிய இடம் இருக்கிறது. சட்டமன்றத்தில் அரங்கேறுவதற்குள் போராட்டத்தின் வெற்றியை பத்திரிகையாளர்களுக்கு அறிவித்த கார்த்திகேயன், சேனாபதி உள்ளிட்டோர் அரசின் ஊதுகுழலாக மாற வேண்டிய அவசரம் எங்கிருந்து வந்தது? உங்களால் இத்தனை ஆண்டுகளாக செய்ய முடியாத ஒரு காரியத்தை மாணவர்களும் இளைஞர்களும் சாத்தியப்படுத்த முனைந்திருக்கும் பொழுது அவர்கள் இல்லாமல் தாங்களே இப்போராட்டத்திற்கான காரணமாக காட்டிக்கொள்ள விளைந்த செயல் பாராட்டுக்குரியது அல்ல. இதிலும் குறிப்பாக இசையமைப்பாளர் ஆதியின் பேச்சு போராட்டத்தின் தன்மையை புரிந்து கொள்ள முடியாத நிலையை வெளிப்படுத்தியது. இன்னும் சொல்ல போனால் போராளிகளையே கொச்சைப்படுத்தும் விதமாக அமைந்தது. தன்னுடைய பாட்டுக்காக கூடிய கூட்டமாக அவர் கருதி பேசிய தோனி அறியாமையின் அல்லது முட்டாள்தனத்தின் உச்சம். கூடவே நடிகர் லாரன்ஸ், ஆர்ஜே பாலாஜி போன்றோர் போராட்டத்தை முடித்துக் கொள்ள காட்டிய தீவிரம் விவாதிக்கப்பட வேண்டியது. கூட்டத்தை கலைக்க ஏன் இத்தனை அவசரம் உங்களுக்கு? 20 வருடமாக போராடி பெற முடியாத வெற்றியை 7 நாட்களில் சாதித்த மாணவர்களே பெருமைக்குரியவர்கள். எல்லோரையும் ஒன்றிணைத்து பத்திரிகையாளர்களை சந்தித்திருந்தால் அம்பலத்தரசிலிருந்து ஆதி வரை போராளியாக பார்க்கப்பட்டிருப்பார்கள். பாவம், அவர்களுக்கு அவர்கள் அவசரத்தினால் அந்த தகுதியை பெற முடியாமல் போய்விட்டது என்று தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் கவிஞர் யுகபாரதி அவர்கள். மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினி சிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.